ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அவர் தனிஷ் விஜிந்தர். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 2021 சூழலியல் நூல்களை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2021 டாப் 5 எக்காலஜி புக்ஸை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்கள், இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோடைய பேர் வந்து சூழலும் சாதியும். ஓகேங்களா, இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது வந்து நக்கீரன் அவர்கள் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த புக்கில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது சூழலுக்கும் அதாவது எக்காலஜிக்கும் ஜாதிக்கும் வந்து சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது எக்காலஜிக்கும் ஜாதிக்கும் வந்து சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அதாவது இப்போ அதாவது இந்த ஐம்பூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, நெருப்பு, நீர், ஆகாயம் இது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கும் வந்து ஜாதிக்கும் சம்மதங்கள் இருக்குது. அடுத்தது திசைகள் இருக்கு இல்லையா, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இது மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கும் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தாவரங்கள், விலங்குகள், இது எல்லாத்துக்குமே வந்து ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஜாதிக்கும் எக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கண்டிப்பாக வந்து இந்த புக்கை வாங்கி படிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் வந்து காடழித்து மரம் வளர்ப்போம். இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது வந்து ஏ சண்முகானந்தம் அவர்கள் தான். ஓகேங்களா, இந்த புக்கில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது சூழலியல் செயல்பாடு. ஓகேங்களா, சூழலியல் செயல்பாடு அப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் மலைச்சி வரும் இல்லையா, அதாவது இப்போ வந்து வேறு யாராச்சும் மரம் வச்சிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளும் போய் மரம் வைக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து திடீர்னு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா, அதுதான் வந்து சூழலியல் செயல்பாடு. ஓகேங்களா, அப்படி மரம் வைக்கிறவங்கள கூட நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். கரெக்டாக, அதுவும் வந்து ஒரு வகையான ஹெல்ப் தான். ஓகேங்களா, அதாவது எக்காலஜிக்கு வந்து அவங்களும் பண்ணுறாங்க பெரிய ஹெல்ப்பு. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களெல்லாம் தெரியாமையே இருந்திருக்கும் இல்லையா. இப்போ வந்து சிலர் பேர் வந்து நிறைய மரங்கள் வந்து நிறைய காட்டுக்குள்ளே போய் வச்சுருப்பாங்க, அவ்வளோலாம் அவங்களெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக, அதாவது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அதாவது புகழ் பெற்றாமல் இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றி எல்லாத்துமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த புக்கை வந்து வாங்கி படிக்கலாம், ரொம்ப ரொம்ப அருமையான புக். இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோடைய பேர் வந்து வனவிலங்குகள் மனிதர்களை தாக்குவதற்கு யார் காரணம் அப்படிங்கிற புத்தகம் தான். இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது வந்து MS செல்வராஜ் அவர்கள் தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு மலையில் வந்து போயிட்டுருக்கோம், அங்கே வந்து நிறையா விலங்குகள் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பாம்பு மேலே வந்து வண்டியை ஏற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை கொத்த வரும். கரெக்டுங்களா, அதுதான் வந்து அதாவது மனிதர்களை வந்து அது வந்து தாக்குது. ஓகேங்களா, இதுக்கு வந்து யார் காரணம் இதை பற்றி எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிங்க, ரொம்ப ரொம்ப நல்ல புக். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோடைய பெயர் வந்து பறவை இனி அச்சத்திலிருந்து பூக்கும் ஒரு காடு. ஓகேங்களா, இந்த புக்கு வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது கோவை சதாசிவம் அவர்கள் தான். ஓகேங்களா, அதாவது ஏ சண்முகானந்தம் அவர்கள் வந்து கோவை சதாசிவம் அவர்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான விடையை வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா, அந்த விடையை தான் வந்து ஒரு புக்காக வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து யார் மெயின் எழுதியிருக்காங்களா அப்படின்னா அதை வந்து கோவை சதாசிவம் அவர்கள் தான். ஓகேங்களா, இந்த புக்களோட தலைப்புலேயே வந்து நமக்கு தெரியும், அதாவது பறவையின் எச்சத்தில் பூக்கும் ஒரு காடு, அதாவது பறவையோட எச்சத்திலிருந்து பூக்கும் ஒரு காடு. இந்த தலைப்புலேயே வந்து நம்மளோட டாபிக், அதாவது இந்த புக்கில் வந்து எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக வந்து உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம படித்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக புரியும். ஓகேங்களா, இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் இந்த புக்கை வந்து வாங்கி கண்டிப்பாக வந்து வாங்கி படிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான புக், அதுவும் ரெண்டு எழுத்தாளர்களும் சேர்ந்து வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோடைய பெயர் வந்து வேலம். ஓகேங்களா, இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து வரிதயா கான்ஸ்டன்டின் தான். ஓகேங்களா, இந்த புக்கு வந்து உரையாடும் தமிழ் நெய்தல் அப்படிங்கிற ஒரு புக்கோடைய துணை தலைப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது இந்த புக்கில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நெய்தல் நிலம் அப்படின்னா அதாவது நம்ம கடல், கடல் சார்ந்த இனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அது வந்து ஆதி காலத்துலேருந்து இப்பையில் இருக்க வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அது வந்து எப்படி எப்படிலாம் மாறுச்சு, இது எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான புக்கு தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து கடல் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த புக்கை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா, ஏன் நான் இந்த வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர். ஓகேங்களா, அதனால தான் வந்து வீடியோ போடல. ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பை.